இன்னைக்கு மஞ்சள் குக்கிங்ல வெயில் காலத்துக்காக ஜூஸ் செய்ய போறோம். அதுக்கு பனநொங்கையும் இளநியும் வச்சு ஜூஸ் பண்ண போறேன். பாருங்க, இந்த மாதிரி பனநொங்கு இலசா வாங்கிக்கிங்க, இந்த மாதிரி இலசா வாங்கிக்கிங்க. அதுக்கு இந்த மாதிரி பனநொங்கு, சர்க்கரை, ஒரு இளநி, சச்சா விதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அவ்வளோதான், இதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த நொங்கை இதை அப்படியே தோலோட தோலெல்லாம் அப்படியே உரிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் இதுலேயே இருக்கணும், வெளியில் எடுத்துடாதீங்க. இதை பாருங்கள், தண்ணியெலாம் துவைச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இதுலேயே விட்டுக்குங்க. இளம் நொங்காக வாங்கிக்கிங்க. இது வந்து நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே மிக்சி கப்பில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு இளநி எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்காக ஒரு இளநி நிறையா போடுறாங்க தான், நீ இன்னும் ஒரு இளநி சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நொங்கும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு, இந்த சின்ன ஸ்பூனுங்கனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் நல்லா நொற அடிக்கிற அளவுக்கு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா மிக்ஸ்ட் வந்துட்டா பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு கிளாஸு சாப்பிட்டாவே போகிறோம் பாருங்கள். இப்போ இளநீர் பனநொங்க வச்சு வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செய்யுங்க. இது ஜில்லுன்னு வேணும்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வேணும் நான் சாப்பிட்டு காட்டுறேன், சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மஞ்சள் குக்கிங் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.